ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசு மின்சார வாரியத்தில் ஒரு ஐயாயிரம் கேங்மேன் போஸ்ட்டு கடந்த மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இப்போ இருக்கீங்க அடுத்த அப்டேட்டுக்காக இந்த வீடியோவில் இந்த உடற்பகுதி தேர்வு எப்போ அந்த மாதிரி பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன்ற பல தவள்களை தெரிஞ்சிக்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணினாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பண்றது மூலமாக நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடன்கூட உங்களுக்கு வந்துடும் தமிழக அரசு மின்சார வாரியத்திலேருந்து ஒரு ஐயாயிரம் கேங்மேன் போஸ்ட் வந்து கடந்த மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பல இன்னல்களுக்கு இடைப்பட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த போஸ்ட்டுக்கு இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இப்போ அடுத்த அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்த அப்டேட்னா என்ன மற்றது இதுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் அதாவது உடற்பகுதி தேர்வு இருக்கும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனே இருக்கும் ஸோ அதனால் அடுத்த அப்டேட்டான அந்த உடற்பகுதி தேர்வுக்கு வந்து எப்போ கூப்பிட போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபார்மேஷன் ஒரு பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு இம்மாத இறுதிக்குள் வந்து அந்த உடற்பகுதி தேர்வு நடத்துறக்கான முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மொத்தம் அந்த ஐயாயிரம் கேங்மெண்ட் போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ பெண்களுக்கு வந்து இதில் அதிகமான வேலைவாய்ப்பு ஈஸியாகவே கிடச்சிரும் ஏன்னா கம்மியான பேர் தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாவட்ட வாரியாவே லிஸ்ட்டு பிரிக்கப்பட்டு இந்த அக்டோபர் மாத இறுதிக்குள் வந்து உடற்பகுதி தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த லிஸ்ட்டு எல்லாமே டான்ஜெட் கோ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த மின்வாரியத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது வரும்போது நான் தெரியப்படுத்திடுறேன் ஸோ ஃபிசிக்கலில் நீங்கள் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம் எழுத முடியும் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் கம்பம் ஏறுறது ஒரு கிராஸ் ஆம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அஃபீஷியெல்லாம் அந்த மாவட்ட வரியா அந்த லிஸ்ட்டு ஃபிசிக்கல் லிஸ்ட்டு வரட்டு அதுக்கு போகிறேன் நம்ம மற்றது பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்ளை பண்ணுவாங்க தேங்க்யூ